வெல்கம் டு பிரியா மோகன் கிச்சன். நம்ம இன்னைக்கு பால்கோவா செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன். 50 கிராம் அளவுக்கு சீனி, 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் நம்ம வந்து ஈஸியான பால்கோவா வீட்லேயே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பால் வந்து நல்லா காயற வரைக்கும் நம்ம கை விடாமல் காய்ச்சிட்டே இருக்கணும். இதுக்கு நம்ம வந்து பால்கோவா செய்யறதுக்கு வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் நம்ம எடுக்கணும். அடுப்பை வந்து சிம்லேயும் ஹைலேயும் வச்சு மாற்றி மாற்றி நல்லா கிளறிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பால் வந்து பாதி அளவாக நல்லா கெட்டி ஆகிட்டு வருது. நம்ம இன்னும் இதை வந்து நல்லா காய்ச்சணும், கை விடாமல் காய்ச்சிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சா அப்புறம் அந்த அடி பிடிச்ச வாசம் வரும், அப்புறம் பால் கோவா வேஸ்ட்டாக போயிடும். இப்போ பால் வந்து ஓரளவுக்கு கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம இன்னும் கை விடாமல் காய்ச்சிட்டே இருக்கணும். இப்போ நல்லா திறந்து வருது. இப்போ நம்ம கை விடாமல் காய்ச்சிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பாத்திரத்தோட அடிப்பாகம்லாம் தெரியுது, அந்தளவுக்கு நல்லா கெட்டியாகி வருது. இப்போ நல்லா கை விடாமல் காய்ச்சிட்டே இருக்கணும். நீங்கள் கிளறுற நிறுத்தினீங்கன்னா அடியில் அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா பபுள்ஸாக வருது. பால் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாகி வந்துருச்சுன்னு. இப்போ தான் நம்ம நல்லா கிளறிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க எவ்வளோ நல்லா திரண்டு வந்துருச்சுங்க. இப்போ பாருங்க வானிலையும் நல்லா ஒட்டாம வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க 50 கிராம் அளவுக்கு சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கிளறணும். இந்த சர்க்கரையை வந்து அது நல்லா உருகி மெல்ட் ஆகி பாகம் வரும் இல்லையா, பாகம் ஆகும். இப்ப பாருங்க சர்க்கரை எப்படி நல்லா உருகி வருதுன்னு. எப்படி நல்லா உருகி திரண்டு வருதுன்னு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இனிமேல் தான் நல்லா கவனமா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அடுப்பு கம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம இப்போ ஒரு அளவுக்கு திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாகவே இன்னைக்கு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வருதுன்னு. நமக்கு இப்போ சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, நல்ல மூடு வாழுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.